எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் 18:22 வாசித்து பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைன்னா நிறைவேறும், நடக்கும், எச்சரிப்பு கொடுத்தா அது சம்பவிக்கும். சில பேர் சொல்கிற வார்த்தை துணிகரமாக சொல்கிறாங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். சில ஆள் சொல்லிட்டு உங்கள் இருதயத்தில் தோன்றுகிறதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறவர்களுக்கு ஐயோ அது துணிகரமாக சொன்ன வார்த்தை, அதற்கு நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சில ஆள் சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க பிரதர்னு சொல்லி அதையே வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இடம் கொடுக்காதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் துணிகரமாக, இப்படிப்பட்ட துணிகரமாக உள்ள தீர்க்கதரிசிகளும் துணிகரமான ஊழியக்காரர்களை விட்டு விலகுங்க, மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் துணிகரம் உள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்களானால் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கும் எங்களுக்கு அப்படி சம்பவிச்சிருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென். ஆமென்.